நீட் தேர்வு என்பது கடந்த 2 ஆண்டு காலமாக திடீரென்று கொண்டு வரப்பட்டது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கக்கூடிய முறையில் மருத்துவ படிப்புக்கு இப்படிப்பட்ட ஒரு தேர்வு தேவையா என்கிற வினா இருந்தது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் அனைவருமே இதை கடுமையாக எதிர்த்தார்கள். 2 பெண் குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டது. பிளஸ் டூவிலே அதிக மார்க்கெட் பெற்று அந்த எண்ணை அந்த மதிப்பை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்கிற பொழுது பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு அப்பாற்பட்ட பாடத்திட்டத்திலிருந்து வினாக்கள் வரும் என்கிற பொழுது பலருக்கு அது புரியவில்லை. ஆகவே தரத்தை உயர்த்தாமல் நீட் போன்ற பத்திரிகை பரீட்சைகளை வருவது என்பதை மார்க்சிஸ்ட் கட்சி எதிர்த்தது. இதற்கிடையில் இந்த ஆண்டு 1,34,000 பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை நீட் பற்றி எழுதி வைத்து விட்டார்கள். பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் ஒரு நியாயமான ஆர்வம். அதில் 24,000 மாணவர்கள் தமிழ் மொழியிலே எழுத வேண்டும் என்று வினாத்தாட்களை பெற்றார்கள். வினாத்தாள் எழுதியவர்களே கூட மாணவர்கள் ராஜஸ்தானுக்கு அனுப்பப்பட்டார்கள், கேரளாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்களை அலக்கழித்தது இந்த சிபிஎஸ்இ என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு. மிக மிக பொறுப்பில்லாத ஒரு அமைப்பாக அது செயல்பட்டது. தமிழ் வழியில் கேள்வித்தாளை பெற்ற 24,000 மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்த விதம் இருக்கிறதே, அதிலே மிகப்பெரிய குளறுபடிகள், தவறுகள் இருந்த காரணத்தினால் பெரும்பாலான மாணவர்கள் தேர்வு பெற முடியவில்லை. 12 பேர் தான் தேர்வு பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றார்கள். இந்த நேரத்தில் தான் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, எஸ்எஃப்ஐ என்கிற அமைப்பு, அந்த மாணவர்கள், பிறகு சில என்ஜிஓக்கள் எங்களை அணுகினார்கள், எங்கள் கட்சியை அணுகினார்கள். எங்கள் கட்சி என் சார்பில் இந்த வழக்கை தொடர்வதற்கு உத்தரவிட்டது. அந்த அடிப்படையில் ராவன் ரெட்டி என்பவர் தான் எங்களுடைய, பிரசாத் என்பவர் எங்களுடைய வழக்கமான வழக்கறிஞர். அவரும் மதுரையில் இருக்கக்கூடிய ஷாகித் போன்ற வழக்கறிஞர்களும் இணைந்து இந்த வழக்கை மதுரையில் தொடப்பது என்று முடிவெடுத்தோம். அதன் அடிப்படையில் 49 வினாக்களுக்கு, தவறான வினாக்களுக்கு, ஒரு வினாக்கு 4 மார்க் என்கிற முறையில் 196 மதிப்பெண்கள் தர வேண்டும் என்று எங்களுடைய வாதத்தை வைத்தோம். 2, இந்த முறை 35,000 பேர் எழுதியிருக்கக்கூடிய பீகாரிலே 37,000 பேர் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டினோம். இந்த தவறுக்கு எல்லையில்லாத ஒரு தவறாக இது இருக்கிறது. அரசு தரப்பில், மாநில அரசு தரப்பில், மத்திய அரசு தரப்பில், சிபிஎஸ்இ தரப்பில் 3 வழக்கறிஞர்கள் வந்து வாதாடினார்கள். அவர்கள் வாதாடினிலே எந்த விதமான சரத்தும் இல்லை. ஆங்கில கேள்விதான் உண்மையானது, மொழிபெயர்ப்பு பற்றி கவலை இல்லை என்றெல்லாம் வாதிட்டு பார்த்தார்கள். டி கே ரங்கராஜன் ஏன் இதை வருகிறார் என்ற கேள்வியும் கேட்டார்கள். ஆனால் நீதிபதிகள் இவற்றையெல்லாம் உள்வாங்கி இந்த வினாக்களும் தப்பு, தவறான வினாக்களுக்கு எப்படி சரியான பதில் எழுத முடியும் என்கிற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியது. எந்த அகராதியிலிருந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தீர்கள்? மொழிபெயர்த்தவர்கள் யார்? ஆங்கிலத்திலே பலவிதமான ஆங்கிலம் இருக்கிறதே. கான்வென்டில் படிக்கக்கூடிய ஆங்கிலம், சென்ட்ரல் போர்டில் படிக்கக்கூடிய ஆங்கிலம், தமிழ் வழி மாணவர்கள் படிக்கக்கூடிய ஆங்கிலம், இது எந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய மொழியிலிருந்து எழுதப்பட்டது? யார் மொழிபெயர்த்தார்கள்? எந்த அகராதியை பயன்படுத்தினீர்கள் என்றெல்லாம் கேட்டார்கள். அது எப்படி விசித்திரமாக பீகாரிலே 35,000 பேர் எழுதி 37,000 பேர் தேர்வு பெற்றார்கள் என்பது கோர்ட்டையும் நீதிமன்றத்தையுமே அதிர வைத்தது. இன்று முடிவு வந்திருக்கிறது. அனைவருக்கும் 196 மார்க்குகள், 49 வினாக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருப்பது பாராட்டத்தகுந்த ஒன்று. 2 வாரத்திலே மீண்டும் தரவரிசையை பரிசீலித்து
மாற்றப்பட்டு மீண்டும் நேரில் காணக்கூடிய அது ஏற்படுத்த வேண்டும். பெரும்பகுதி தமிழ் மாணவர்கள், தமிழ் படித்த மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது இது தமிழகத்திற்கு கிடைத்த வெற்றி. நாம் இதை பாராட்ட வேண்டும். இது ஒரு கட்சிக்கு கிடைத்த வெற்றியாக நான் நினைக்கவில்லை. தமிழ் மக்களுக்கு கிடைத்த வெற்றி. நியாயத்துக்காக போராடக்கூடியவர்கள், மனதிற்குள் புழுங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. இந்த வெற்றியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடரும் என்று அனைத்து தமிழ் மக்களுக்கும் இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாதிப்பும் வராது. சி, நீங்க கேள்வி கேட்கறதுனால சொல்றேன். கல்லூரியில் இடத்தை அதிகப்படுத்த முடியும். ஒரு நூறு பேர் பண்ண முடியும். புதிய இலாக்காக்களை உருவாக்க முடியும். வேறு கட்டடங்களை வாடகைக்கு எடுத்து கூட செய்ய முடியும். கூடுதலான மருத்துவர்கள் கிடைப்பார்கள் என்பதை தவிர வேறு எந்த நட்டமும் வராது. ஆமாம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. தமிழக அரசு அதற்காக போராடுமா என்பதுதான் இன்று நான் எழுப்பக்கூடிய கேள்வி.